press the bell icon on the YouTube app and never miss another update. வணக்கம். நம்ம நாய்க்குட்டிகள் வாங்கினோம், நல்லபடியாக அதுக்கு தேவையான தடுப்பூசிகளெல்லாம் கொடுத்து நல்ல முறையில் அதுக்கு வந்து கீழ்ப்படிதலுக்கான கட்டளைகள்லாம் கொடுத்து அதுக்கான பயிற்சிகளும் கொடுத்து நல்ல முறையில் வளர்த்துட்ருக்கோம். இப்போ நாய்க்குட்டிகள் சின்னதுலேருந்து இப்போ பெருசாகிட்டுருக்கு. இப்போ பெருசாகும் பொழுது அதுக்கான உணவு பழக்க வழக்கங்களும் மாறும். சின்னதாக இருக்கும் பொழுது நம்ம ஒரு நாளைக்கு 4 நேரம் அதுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்ருந்தோம். இப்போ பெருசாகும் பொழுது அதுக்கு வந்து தீவன பழக்க வழக்கங்கள் மாறும் பொழுது உடல் எடையும் அதிகமாகுது. அப்போது அதனோட உணவு பழக்க முறைகளையும் நம்ம மாற்றி ஆகணும். இப்போது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு ஒரு நாளைக்கு 3 முறை அதுக்கு உணவு வழங்கினா போதும். காலையில் 1 தடவை, மதியம் 1 தடவை, மாலையில் 1 தடவை, இந்த மாதிரி 3 நேரம் உணவு கொடுத்தால் போதும். இப்போ உணவு கொடுக்கும் பொழுது காலையில் பால், பிஸ்கட் இல்லைன்னா ரொட்டி அதுக்கு நம்ம கொடுக்கலாம். மதியம் அப்படிங்கும் பொழுது அந்த இதுக்கு வந்து உணவுக்கு வந்து திட உணவு கொடுக்கலாம். இரவுங்கும் போதும் இரவும் நம்ம பால், பிஸ்கட் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து வரும்போது 3 லிருந்து 6 மாதம் வரைக்கும் கொடுக்கலாம். 6 மாதத்துக்கு அப்புறமாக வரும் பொழுது நாய்க்குட்டிகளுக்கு நாம் வந்து 2 நேரமாக உணவு பழக்கத்தை மாற்றிக்கணும். 1 நேரம் பால், பிஸ்கட், 1 நேரம் வந்து நம்ம திட உணவாக கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து வந்தாலேவும் நாய்களுக்கு போதுமான அளவு போதும். இப்போது நாய் வளர்க்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பாடு கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் மட்டுமே சாப்பாடு போட்டு பழக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் ஏதாவது ஊருக்கு போயிருக்காங்க இல்லை அதுக்கு சாப்பாடு போட முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா மற்றவங்க போட்டால் அது வந்து சாப்பிடாது. அப்போ நம்ம என்னென்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போட்டு பழக்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் நாய்க்குட்டி எல்லார்கிட்டேயுமேவும் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கும். இல்லைன்னா என்னாகும், யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்கக்கிட்ட அதீத அன்பாகவும் பாசமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமேவும் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போடுறத மாற்றி மாற்றி சாப்பாடு போடுறதாக கொடுக்கணும். ஆனால் சாப்பாடு கொடுக்கும் பொழுது 2 நேரம்தான் சாப்பாடு கொடுக்கணும். இதை விட்டுட்டு எப்பெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ இல்லை எப்பப்பெல்லாம் நம்ம நொறுக்கு தீனி சாப்பிட்றோமோ அப்போ எல்லாமேவும் அந்த நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு போட்டு பழக்கக்கூடாது. அது நல்ல பழக்கமும் இல்லை, உடலும் அதிகமாக உடல் எடையும் அதிகமாகி நாய்க்குட்டிகளுக்கு அதீத பாதிப்பு ஏற்படும். அதனால் நாய்க்குட்டிகளுக்கு அடிக்கடி நொறுக்கு தீனி கொடுக்கறது, அடிக்கடி அதுக்கு வந்து நம்ம சாப்பிடும் போதெல்லாமேவும் அதுக்கு சாப்பாடு போடுறது, ஒவ்வொருத்தர் வேறு வேறு நேரத்தில் சாப்பிடுவாங்க அப்போல்லாம் அதுக்கு சாப்பாடு போடுறது தவிர்த்துடணும். நாய்க்குட்டிகளுக்கு பெருசான நாய்க்குட்டிகளுக்கு 2 நேரம் அப்படின்னா 2 நேரம் மட்டும்தான் சாப்பாடு கொடுக்கலாம். மற்ற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்கு தீனி நம்ம சாப்பிடணும்னா கொஞ்சமாக அதுக்கு நமக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி சாப்பாடு கொடுக்கும் பொழுதும் சில விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சாப்பாடு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் சாப்பாடு வச்சு பழக்கணும். கண்ட இடத்துலையும் சாப்பாடு வைக்கக்கூடாது. அதனோட பாத்திரத்தில் அதனோட இடத்துல சாப்பாடு கொடுத்து பழக்கணும். அடுத்து அந்த சாப்பிட்றதுக்கு 1 கால் மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் மட்டும்தான் நம்ம அதுக்கு வந்து டைம் கொடுக்கணும். முடிஞ்ச உடனேமேவும் ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடு அந்த இடத்துலேருந்து எடுத்துடணும். அதை வச்சுட்டு அது அதிலேயோ ஈம் வச்சு அதையே சாப்பிட்டுட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. 20 நிமிஷத்துலேயேவும் வச்ச சாப்பாட்டை எடுத்துடும். மிச்சம் இருந்ததுன்னா எடுத்துடும். அப்போ தான் அதுக்கு தெரியும், ஐயோ சாப்பாடை வச்சு நம்ம மிச்சம் வைக்கக்கூடாது, வச்சோம்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம வந்து, அப்புறம் நமக்கு சாப்பாடு முழுமையாக கிடைக்காது அப்படின்றது அதுக்கு தெரியணும். அதனால் நம்ம என்ன செய்யணும், 20 நிமிஷத்துக்கு மேலே விடக்கூடாது. ஏதாவது சில சமயங்களில் சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் ஆனாலோ திரும்ப வைக்கலாம் அப்படின்னா அதை வைக்கக்கூடாது. பழைய சாப்பாடை அதை வைக்கக்கூடாது. கெட்டுப்போன சாப்பாடை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடாது. நான் எப்போ ஒவ்வொரு தடையும் கொடுக்கும்பொழுதும் சுத்தமான நல்ல சாப்பாடாக கொடுக்கணும். அடுத்தது 24 மணி நேரமும் தண்ணி இருக்கிற மாதிரியாக பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு 3 நேரம் தண்ணி வச்சேன், 2 நேரம் தண்ணி வச்சேன்றது இருக்கக்கூடாது. எப்பெல்லாம் நாய்க்கு தோணுதோ தண்ணி, அதுக்கு தோணும் போதெல்லாம் குடிக்கிற மாதிரி தண்ணி எப்பயுமே இருக்கணும். சுத்தமான தண்ணியாக இருக்கணும். சுத்தமாயிடுச்சுன்னா உடனேவும் அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு வேறு தண்ணி எடுத்து வைக்கணும். இது வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்.
இப்போ தீவனம்னு இதுக்கு சாப்பாடுன்னு பார்க்கும் பொழுது வீட்டில் தயாரிக்கக்கூடிய சாப்பாடும் கொடுக்கலாம், இல்லை இப்போ வந்து அப்படியே ரெடிமேடாகவே விற்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கான தீவனங்களையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். இப்போ நாய்களுக்கு நிறைய நிறைய தீவனங்கள் எல்லாமேவும் விற்பனைக்கு இருக்குது. அந்த தீவனத்தையும் நம்ம பார்த்து வாங்கும் பொழுது கொஞ்சம் அதனோட உள்ள என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். வீட்டில் தயார் பண்ணும் பொழுதும் ஒரு இதை ஞாபகம் வச்சுக்கணும், வீட்டில் தயார் பண்ணுறோம் தீவனம், நம்மளால் வெளியே காசு கொடுத்து நிறைய செலவு பண்ணி வாங்கி அதுக்கு தீவனம் போட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டிலிருந்தேவும் அதுக்கு சாப்பாடு தயார் பண்ணி போடலாம். அப்படி தயார் பண்ணி போடும் பொழுது அதுக்கு வந்து நம்ம வந்து 40% அளவு அதுக்கு இறைச்சி, அதாவது புரதச்சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். 40% புரதச்சத்து, 30% காய்கறிகள், 30% மாவுச்சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது அசைவம் சாப்பிட்றவங்க இல்லை அசைவம் கொடுத்து பழக்கிறவங்களாக இருந்தேன்னா அந்த புரதச்சத்து 40% புரதச்சத்து இறைச்சியாக இருக்கலாம். அந்த இறைச்சியானது அது மாட்டு இறைச்சியோ ஆட்டு இறைச்சியோ இல்லை கோழி இறைச்சியாகவோ இருக்கலாம். 30% காய்கறிகள், அதுக்கடுத்து 30% மாவுச்சத்துக்காக இருக்கலாம். அந்த மாவுச்சத்து ஆனது நம்ம வந்து கோதுமையோ இல்லை அரிசியோ மக்காச்சோளமோ எது வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம சமைக்கும் பொழுது வீட்டில் சமைக்கிறோம், அது வந்து அசைவ உணவு சமைக்கிறோம் அப்படின்னா காய்கறிகள் இறைச்சி அரிசி எல்லாமே போட்டு ஒரே ஒரு துளி மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு துளி உப்பு, உப்பு அதிகமாக போட வேண்டியதில்லை, ஒரு பிஞ்சு மட்டும் அளவு ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டு அதுக்கு தீவனம் சாப்பாடாக கொடுக்கலாம். இப்போ வந்து சைவமாக கொடுத்து வளர்க்குறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்க இந்த இறைச்சிக்கு பதிலாக 40% இறைச்சிக்கு பதிலாக பயிறு வகைகள் பருப்பு வகைகள் சேர்த்துக்கலாம், காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இப்போ வெயில் காலமாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் நாய்கள் அதிகமாக உணவு எடுக்காது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எவ்வளோ சாப்பிடுதோ அது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் சத்தான தீவனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதில் கொஞ்சம் வெண்ணெய், அதுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வெண்ணெய் தயிர் இதெல்லாமே சேர்த்து கலந்து கொடுக்கும் பொழுது சத்தான தீவனமாக அதுக்கு கிடைச்சிரும். இப்போது ரெடிமேட் தீவனமாக நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அது உடல் எடைக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளவு எடை இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். தீவனம் அப்படிங்கிறது அது உடல் எடைக்கு தகுந்த மாதிரி தான். ஒரு தோராயமாக நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா காலையில் நல்ல வளர்ந்த நாயாக இருக்குது, 6 மாதத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கும் பொழுது 20 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு 200 மில்லி பால் கொடுக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பிஸ்கட்டோ இல்லை ரொட்டி வர்க்கி இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். அடுத்து மாலையில் அதுக்கு உணவாக திட உணவாக கொடுக்கும் பொழுது 20 கிலோ எடை இருக்கக்கூடிய நாய்க்கு 250 கிராம் அளவில் தானியங்கள், 250 கிராம் அளவுக்கு இறைச்சி இது வந்து கலந்து நம்ம அதுக்கு திட உணவாக தயார் பண்ணி கொடுக்கலாம். 20 கிலோக்கு மேலே இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம 200 மில்லி பால் அப்படின்றத 300 மில்லி பாலாகவும் அதே மாதிரி ஒரு 200 கிராம் அளவுக்கு பிஸ்கட் இல்லைன்னா ரொட்டி கொடுக்கலாம். தின உணவு கொடுக்கும் பொழுது ஒரு 350 கிராம் அளவிலிருந்து 400 கிராம் அளவுக்கு இறைச்சி, அதே மாதிரி 350-400 கிராம் அளவுக்கு தானியங்களை கலந்து தீவன அதுக்கு வந்து வேக வச்சு சாப்பாடாக கொடுக்கலாம். இப்போ ரெடிமேடு உணவாக கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது அந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒவ்வொரு நிறுவனமும் இவ்வளவு கிலோக்கு இவ்வளவு உணவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதை நம்ம திட உணவாக கொடுத்துக்கலாம். ஆனால் நம்ம திட உணவு கொடுத்தாலும் சரி, இல்லை நம்ம ரெடிமேடு உணவு கொடுத்தாலும் சரி, நம்ம வீட்டில் தயார் பண்ணாலும் சரி, அது சுத்தமானதாக நல்ல சத்துள்ளதாக நாய்க்குட்டிகளுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சில உணவு வகைகளை நாய்க்குட்டிகளுக்கு தவிர்த்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா நாய்க்குட்டிகளுக்கு இந்த உலர்ந்த திராட்சை கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும். அப்புறம் சாக்லேட்டு, காஃபி, டீ இதெல்லாமே கொடுக்கறத தவிர்த்துடுறது நல்லது, ஏன்னா அதுவும் நிறைய உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் சாக்லேட், காஃபி, டீ எல்லாம் கொடுக்கறத தவிர்த்திடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேக வைக்காமல் இருக்கக்கூடிய இறைச்சிகளை கொடுக்கக்கூடாது, உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது.
வெங்காயம் பூண்டு இதெல்லாமேவும் தவிர்த்துடுறது நல்லது. இதெல்லாமேவும் உடல் ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடியது, உடல் உறுப்புகளையுமேவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அதனால் இந்த மாதிரியான உணவுகளையும் நாய்க்குட்டிகளுக்கு தவிர்த்துடணும். நாய்க்குட்டிகளுக்கு தீவனம் கொடுக்கும் பொழுது அதுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான சத்தான தீவனங்களை உணவாக அழித்து அது கொடுக்கும் பொழுது நாய்க்குட்டிகள் ஆரோக்கியமாகவும் வளரும், அதுக்கு எந்த விதமான உடல் பாதிப்புகளும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு தவிர்க்கக்கூடிய சில உணவு வகையிலான காஃபி, டீ, அதுக்கப்புறம் வந்து இந்த உலர்ந்த திராட்சைகள், சாக்லேட்ஸ், இதெல்லாத்தையுமே, அதிகமான உப்பு, வேக வைக்காத இறைச்சி, இதெல்லாத்தையுமேவும் தவிர்த்துட்டோம்னாலேவும் நாய்க்குட்டிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. Press the bell icon on the YouTube app and never miss another update.